இப்போ இந்த வைல் லூப்போட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இந்த குவிஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூ பேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் டென் பிரிண்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும் ஜீரோ லெஸ் தேன் டென் பிரிண்ட் கவுண்ட் அடுத்த இட்ரேஷன் போகிறப்ப நம்மளுக்கு கவுண்டரோட வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே பண்ணியிருக்கோமா பண்ணலை ஸோ அதனால் இதை ரன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஜீரோ 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 ஜீரோன்னு அது ப்ரிண்ட் பண்ணிட்டே போகுது இங்கே பாருங்கள் இதை நீங்கள் எவ்வளோ தான் கீழே எழுதாலும் அதை பார்த்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணிட்டே போகும் இது நிற்கவே செய்யாது ஸோ இந்த கான்செப்ட்க்கு பேர் தான் வந்து இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேயா ஸோ ஒரு லூப் நிற்காம போய்கிட்டே இருந்தால் அதே பேர் இன்ஃபினைட் லூப் ஓகேயா ஸோ இன்ஃபினைட் எப்பவும் வராது இல்லையா ஸோ அதான் இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சாங்க ஸோ இந்த இடத்துல வைல் லூப்பில் நீங்கள் முக்கியமாக ஞாபகிக்க வேண்டிய விஷயம் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது தான் ஸோ கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு லைன் நீங்கள் மிஸ் பண்ணனால அது பெய்க்கிட்டே இருந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்களா ஜீரோ டு நைன்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த வைல் லூப்பில் இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது ஓகேயா ஸோ அப்படி மறந்தோன்னா அது இன்ஃபினைட் லூப்பில் போகும் அது நம்மளுக்கு எரர் வந்து பிரச்சனை வரும் ஓகே ஸோ அதனால் கண்டிப்பாக அதை மறந்துடக்கூடாது ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இன்டென்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் இந்த லைனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் விடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்த்தீங்களா அது எரர் காமிக்கிது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு பிரச்சனையாக சொல்லுது ஸோ இந்த இண்டன்டேஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கலனா அதையும் ஒரு எரராக தான் வந்து பைத்தான் சொல்லும் ஓகேயா ஸோ எப்படி நம்மளுக்கு சின்டாக்ஸில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லுதோ அதே மாதிரி இந்த இண்டன்டேஷனையும் நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படி ப்ராப்பராக கொடுக்கலனா அது அதையும் எரராக கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு சொல்லும் ஓகேயா ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம ஸ்பேஸிங் கொடுக்க வேண்டியது முக்கியம் ஓகேயா ஸோ இந்த கோலன் வச்சு நம்ம என்ட்ரம் போனோம்னா தானாகவே ஸ்பேஸிங் பண்ணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டாப் இருக்கும் இல்லையா அதை ஒரு தடவை அமுக்கினீங்கன்னா அதுவே ஒரு ஸ்பேஸ் விடுக்கும் அதை வந்து நீங்கள் இன்டென்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடையும் ஸ்பேஸ் பார் வச்சு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டேப்பை வச்சு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் ஓகேயா ஸோ அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக இருக்கும் எப்போவுமே ஒரு டேப் ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டிங்கன்னாலும் அப்பயும் உங்களுக்கு இன்டென்டேஷன் எடுத்து தான் வரும் ஓகேயா ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்பேஸ் கூட மாறிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் பயிற்சானில்ல ஓகே ஸோ இப்போ நம்ம இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற இந்த ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் இது ரெண்டுமே பாட்டோம் இது ரெண்டுமே என்ட்ரி கண்ட்ரோல்னு சொன்னேன் ஏன்னா கண்டிஷனை ஃபஸ்ட்டே செக் பண்ணுறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கவுண்ட் லெஸ் தேன் டென்னுங்கிறதான கண்டிஷன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரட்ங்கிறத கவுண்ட்டாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் லெஸ் தேன் டென்னாக கிடையாது ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா அவுட் புட்டே நம்மளுக்கு வரலை ஏன்னா என்ட்ரிலேயே நம்மளுக்கு இது லூப்போட கண்டிஷனை செக் பண்ணுது ஹண்ட்ரட் லெஸ் தான் டென் செக் பண்ணிவிட்டு தான் அதை ரன் பண்ணும் இதனால தான் இதுக்கு பேர் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னால் என்னென்னா மொதல் தடவை அதை ரன் பண்ணிடும் அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும் ஏன்னா எக்ஸிட்டில் தான் நம்மளோட கண்டிஷன் வந்து இருக்குது ஓகேயா ஸோ பைத்தானில் அப்படி ஒரு லூப் கிடையாது ஆனால் மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜஸில் டூவை லூப் அப்படின்னு ஒரு லூப் இருக்கும் அந்த லூப் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்புக்கான எக்ஸாம்பிளாக இருக்கும் பைத்தானா ஆனால் டூ வை லூப் கிடையாது ஸோ அதனால் நமக்கு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் நம்மளுக்கு பைத்தானில் கிடையாது ஓகேயா ஸோ லூப் ஒய் லூப் இது ரெண்டு தான் இருக்குது ரெண்டையுமே எப்போ யூஸ் பண்ணணும் அண்ட் அதில் என்னெல்லாம் விஷயங்கள் நோட் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேயா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூணாவது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கிற பாஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து நீங்கள் எழுதுறீங்க ஓகே இஃப் நம்ம வந்து ஃபைவ் இஸ் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இப்போதைக்கு உங்களுக்கு இதில் டைப் பண்ண வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வந்து இங்கே டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு இஃப்கண்டிஷன் நீங்கள் இருக்கணும் ஆனால் அதில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை சும்மா இப்படி எம்டியாக விட்டுட்டு நீங்கள் அடுத்த இது இப்படி பண்ணிங்கன்னா அது ஒத்துக்காது எரர் தான் உங்களுக்கு காட்டும் ஏன் பார்த்தீங்களா எரர் காட்டுது ஓகேயா ஸோ இந்த மாதிரி பிரச்சனை சொல்லுது ஸோ இதை எம்டியாக விடாமல் இந்த மாதிரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றோம் ஸோ இந்த ஃபைவ் ஈக்குவல் டிவெல்ட்டு ஃபைவ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை ரன் பண்ணும் இதை ரன் பண்ண என்ன பாஸ் ஒன்றுமே பண்ண வேணாம்னு சொல்கிறோம் ஸோ இந்த எரர் வராமல் தடுக்கிறதுக்கு தான் ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் ஒரு ட்ரூக் ஒரு அவுட்புட்டை அதாவது இஃப் கண்டிஷன் ஆனால் என்ன பண்ணணுங்கிற ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட் இருக்குல்ல அது எம்டியாக விட முடியாத காரணத்தினால நம்ம இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சு அதை வந்து கொடுத்துக்கிறோம் ஓகேயா ஸோ இதுதான் வந்து எம்டி ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு லூப்பில் ஃபார் ஐஇன் ரேஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது வேலி கொடுத்து இது எப்படி எம்டியாக விட முடியாது ஸோ அப்போ இந்த மாதிரி பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேயா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா ஸோ இதுக்கு தான் வந்து இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேயா ஸோ இப்போ இந்த எம்டி ஸ்டேட்மெண்ட் மாதிரியே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுவோன்னா அப்படியே ஜம்ப் பண்ணும் சரி ஓகே ஜோக்ஸ் அப்பா ஸோ இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரெண்டு கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது பிரேக் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இதை வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப தான் நான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது என்ன பண்ணும் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேயா ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமெண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஐஎன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன் டூ டென் இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கிறேன் ஸோ ஒன் டூ லெவன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எனக்கு டென் வரைக்கும் கிடைக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ எப் இப்போ ஃபைவ்வாக இருக்குதோ அந்த ஃபைவ் அப்படிங்கிற அந்த நம்பரை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடாது ஓகே மற்ற எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும் ஆனால் ஃபைவ் மட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இது தான் வந்து எனக்கு பண்ணணும் ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணீங்க இந்த ஸ்டெப் வேல்யூ வச்செல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் எல்லாமே இன்க்ரிமெண்ட் பண்ணணும் எனக்கு ஃபைவ் மட்டும் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஒரு இஃப் கண்டிஷன் இங்கே உள்ளே கொடுக்கலாம் இஃப் என்னோடய ஐ வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபைவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் ரைட் ஸோ இப்போ நார்மலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஐ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிடும் அதே இது ஃபைவாக இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணாது அப்போ என்ன பண்ணணும் இந்த லைனை ரன் பண்ணாமல் அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடணும் ஐஇஸ் ஈக்குவல் டு சிக்ஸுக்கு போயிடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டினியூ ஸோ இந்த கண்டினியூ என்னங்கிறதுனா ஸ்கிப்ஸ் the iteration அண்ட் மூவ்ஸ் ஆன் to த நெக்ஸ்ட் இட்ரேஷன் அதாவது continue கண்டினியூங்கிறத நம்ம குடுத்தோன்னா, இந்த iterationல இதுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் அது ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக அடுத்த iterationக்கு இங்கே பெய்யிரும். இதுதான் continue கண்டினியூ அப்படிங்கிற statement. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஸோ என்ன பண்ணுது இந்த jump ஜம்ப் பண்ணி அடுத்த iterationக்கு பெயிடுது ஓகே ஸோ நம்ம பார்க்குறோம் மொதல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் continue. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மட்டும் விட்டுட்டு சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரிண்ட் ஆகுது ஓகே ஸோ இதுதான் கண்டினியூ அப்படிங்கிறது ஸோ இப்போ இதே இதில் நம்ம பிரேக் கொடுத்தோன்னா நம்ம பேர் சொல்கிற மாதிரியே ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும் ஃபைவ் எப்போ வருதோ அப்போ பிரேக் பிரேக்னால் அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும் லூப் டெர்மினேட் ஆயிரும் ஓகேயா ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ என்ன பண்ணுது பிரேக் கொடுத்தோன்னா இந்த இடத்துலேருந்து வெளியில் ஜம்ப் பண்ணிடுது ஸோ இப்போ ஃபார் லூப்புக்கு வெளியில் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அவுட் சைட் ஃபார் லூப் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கேன் ஓகேயா ஸோ இப்போ இந்த அவுட் சைட் லூப்புக்கு அது ஜம்ப் பண்ணிடுது இங்கே தெரியுதா ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஃபார் லூப்புக்கு வெளியில் வந்துடுது ஓகேயா ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே ஸோ எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இந்த பிரேக்கு அண்ட் தென் கண்டினியூ இதெல்லாம் இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தப்ப ஒயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு இதில் இன்ஃபினைட் லூப் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைரெக்டாக ஒயில் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன் என் கண்டிஷனே ட்ரூ தான் ஸோ ட்ரூனா என்ன அர்த்தம் போய்கிட்டே இருக்கும் எப்போவுமே இந்த கண்டிஷன் அப்போ ட்ரூவாக தான் இருக்குது ஸோ அப்போ அது இன்ஃபினைட் லூப்பாக இருக்குது ரைட் ஸோ இப்போ இந்த இன்ஃபினைட் லூப்பில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா இப்படி பிரேக் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அது ப்ரேக் ஆகிடும் ஆப்வியஸ்லி ஸோ இப்போ நான் இங்கே வந்து ப்ரிண்ட் கொடுக்குறேன் இன்சைட் ஒயிலு இது வந்து ப்ரிண்ட் அவுட் சைட் ஒயில் ஓகே ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் பிரேக் ஆகிருக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் உங்களுக்கு ப்ரேக் புரிஞ்சது இல்லையா ஸோ இப்போ இந்த ஒயிலில் வந்து இன்ஃபினைட் லூப்பாக போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்களா இன்சைட் வைல் அவுட் சைடு வயல்னு பிரிண்ட் ஆகுது இதே இது நான் இந்த ப்ரேக்கப்பை கமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ கமெண்ட் பண்ணால் அது ஒர்க் ஆகாது ரைட் இப்போ பாருங்களேன் இன்சைட் வயலுங்கிறது அது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகுது நிற்கவே மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இன்ஃபினைட் லூப் எதாவது நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் சி அமுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் சி அமுக்கினீங்கன்னா கீபோர்டு இன்ட்ரப்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அந்த இன்ஃபினைட் லூப்பை ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேயா ஸோ அப்போ அது வந்து நின்றும் ஸோ இதுதான் நடக்குது ஓகே ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடே நமக்கு சொல்லிடுது கோட் இஸ் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படின்னா இது இன்ஃபினைட் லூப்பாக போயிட்டே இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வெளியில் வரவே செய்யாது அப்படின்னு சொல்லுது ஓகேயா ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் வந்து இதுதான் ஓகே ஸோ இன்ஃபினைட் லூப்னால் என்ன உங்களுக்கு தெரியும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியும் கண்டினியூனா என்னென்னு தெரியும் எம்டினாலும் என்னென்னு தெரியும் இப்போ கடைசியில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இந்த ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்ல நம்ம பார்க்காம வச்சுருக்கோம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எல்ஸ் கிளாஸ் இன் லூப்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப்க்கு எல்ஸ் போட்டோம் ரைட் ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இஃப்பில் நம் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னா இதை பண்ணு அப்படி இல்லைன்னா எல்ஸ் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் ரைட் இப்போ அதே மாதிரி லூப்புக்கும் நம்ம எல்ஸ் கொடுக்கலாம் ஓகேயா ஓகே ஸோ இந்த லூப்புக்கும் நீங்கள் எல்ஸ் கொடுக்கலாம் ஸோ அது எப்போ ரன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் அது அது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் ஓகேயா ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபை கொடுக்குறேன் இப்போ நான் ப்ரிண்ட் ஐ அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே இப்போ கடைசியில் ஹெல்ஸ் பிளாக் கொடுத்து பிரிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேயா ஸோ இப்போ இந்த இஃப் நமக்கு தேவையில்லை நம்மளுக்கு இப்போ வந்து ஃபார்லூப்ல இருக்கெல்ஸ் தான் பார்க்குறோம் ரைட் ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் பிரிண்ட் ஆகுது ஏன்னா ஜீரோ கம்மா ஃபைனா ஃபோர் வரைக்கு தான் வரும் ஸோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது எனக்கு ப்ரிண்ட் ஆகுது ஸோ இந்த ஃபார்ல இருக்கிற எல்ஸ் பிளாக் எப்போ ரன் ஆகுனா இந்த ஃபார்லூப்போட கண்டிஷன் எப்போ ஆகுதோ அப்போ ஃபார்லூப் போட்டு வெளில வரும் இல்லையா அப்போ வந்து இது ரன் ஆகும் ஸோ ஃபார்லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆகி அது நார்மலாக டெர்மினேட் ஆகுது நார்மலாக முடியுது அப்படின்னா அப்போ இந்த எல்ஸ் பிளாக் ரன் ஆகும் இப்போ இதே இது நான் வந்து என்ன சொல்கிறேன் எஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு த்ரீ பிரேக் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ என்ன நடக்கும் ஜீரோ ஒன் டூ த்ரீ வரைக்கும் வரும் த்ரீ வர்றப்போ அது பிரேக் ஆகிடும் ரைட் ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் ஜீரோ ஒன் டூ த்ரீ மட்டும்தான் ப்ரிண்ட் ஆகுது இந்த சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டுங்கிறது பிரிண்ட் ஆகலை ஸோ இந்த ஃபார் ஃபார்லூப்பில் இருக்கிற இந்த எல்ஸ் கிளாஸ் வந்து நார்மலாக இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி அது டெர்மினேட் ஆனால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டு வெளியில் வந்தனால பிரிண்ட் ஆகாது ஆனால் இதே இது நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை ஓகேயா ஸோ அங்கே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டுங்கிறது பிரிண்ட் ஆகும் அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஓகேயா ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக நான் வச்சுக்க வேண்டியது இந்த எல்ஸ் க்ளாஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக டெர்மினேட் ஆனால் மட்டும்தான் ப்ரிண்ட் ஆகும் அது வந்து அப்நார்மலாக அதாவது இந்த மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்ம டர்மினேட் பண்ணால் அப்போ ப்ரிண்ட் ஆகாது ஓகே ஸோ இதே மாதிரி தான் ஒயில் லூப்புக்கும் ஒயில் லூப்லேயும் நீங்கள் வந்து இந்த க்ளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கேயும் இதே கண்டிஷன் தான் ஸோ ஒயில் நீங்கள் வந்து ஏ கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னே வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரண்ட் ஏ அதுக்கப்புறம் ஏ மைனஸ் ஈக்குவல் டு ஒன் இங்கே நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா த்ரீ டூ ஒன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வருது இப்போ இதே இது எஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி நான் இங்கே பிரேக் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ த்ரீ டூ தான் வரும் ஒன்றும் வராது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டரும் வராது ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி அது நார்மலாக டாமினேட் ஆனால் நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகும் ஓகேயா ஸோ இது தான் வந்து நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம் பிரேக் அண்ட் கன்டினியூ அண்ட் அதுலேயே எல்ஸ் கிளாஸையும் பார்த்துருக்கோம் லூப்ஸில் ஓகேயா ஸோ இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸோட பேசிக் சென்டாக்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம்